உங்களுக்கு மணி வந்து லாக் ஆகுது, இல்லை வந்து அது ஸ்கேர்சிட்டி இருக்குது, இல்லை கீழே மைனஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு மணி ஹேண்ட்லிங் அங்கே தப்பாக இருக்குன்னு அர்த்தங்க. மணியை வந்து உங்களுக்கு சரியான முறையில் ஹேண்டில் பண்ண தெரியலை, அங்கே இன்னும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க, சரிங்களா? ஸோ அங்கே எங்கே நீங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற விஷயத்த சரியான முறையில் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இங்கே நம்ம கொடுத்துட்ருக்க கோர்ஸோட மெயின் சாப்டர். அதுதான் எப்படி நீங்கள் மணி வந்து அந்த மணி ஃப்ளோ அப்படின்றது எப்படி ஈஸியாக உங்களோட லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஏன் ஒரு சாரார் மட்டும் அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க, எப்போவுமே அவங்கக்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்குது, அவங்க நினச்சதெல்லாம் வாங்க முடியுது, அவங்க நினச்ச இடத்துக்கெல்லாம் போகிறாங்க, அவங்க குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ வாங்கி கொடுத்துறாங்க. நம்ம நார்மலாக ஒரு அடிப்படையான ஒரு வாழ்க்கை அந்த அடிப்படை தேவைன்னு சொல்கிறாங்களே அதை கூட நம்மளால் பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட வர்ற பணம் வந்த மாத்திரத்துலேயே வெளியே போயிடுது. அப்போ என்னமோ ஒன்று இருக்குது தானே, அப்போ அவங்க ஏதோ ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த தவறிக்கிட்டு இருக்கிறோம், ஃபாலோ பண்ண தவறிக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்போ அது என்ன, பணக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, வசதி படைத்தவங்க, இவங்க வசதியானவங்க அப்படின்லாம் நம்ம நேம் பண்ணுறீங்கல்ல, அப்போ அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற அந்த ஒரு சூட்சமான விஷயம் என்ன, அதை நீங்களும் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களும் பணக்காரவங்க தான், உங்ககிட்டையும் மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை ஏன் இப்போ நீங்கள் கேட்கலாம், இதை நீங்கள் வீடியோலேயே சொல்லிடலாமே, இப்படி சொல்லிட்டீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுட்டு ஹாப்பியாக இருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த மாதிரி வீடியோ பதிவில் சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் வீடியோவில் பார்த்து கற்றுக்கிட்டால் கூட அது டெம்பரரியாக உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குமே தவிர பெர்மனெண்ட்டான சொல்யூஷனுக்குள்ள நீங்கள் போக முடியாது. எப்படி நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு போஸ்டிங்க்கு நீங்கள் தகுதியானவர் அப்படின்றத எப்படி உங்களை தகுதிப்படுத்தி அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஹோம் ஆஃப் அப்பைனில் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் அந்த வேல்யூபிளான ஒரு விஷயத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு சம் ப்ரிப்பரேஷன் இங்கே நடக்கும். ப்ரிப்பரேட்டரி லெவல்னு சொல்லுவாங்களே, ப்ரொஃபஷனரி பீரியட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்கே நடக்கும். ஹீலிங் மூலமாக உங்களோட ஃப்ரீக்குவன்சியை கம்ப்ளீட்டாக மாறிடும். நீங்கள் என்ன மாதிரியான மனநிலை இருக்கீங்களோ அதை கம்ப்ளீட்டாக மாற்றி சரியான ஒரு மனநிலைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு வர அந்த ப்ராசஸ் இங்கே நடக்கும். ஒரு 5 days அதுதான் நடக்கும். எல்லா ஆங்கிலுமே ஒரு உங்கள்கிட்ட மணி வரணும், மணி வந்து என்னோடய மென்டார் சொல்லுவாங்க, மணி அஸ் அ லைக் எப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அது ஒரு பியோர் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மணின்றது ரொம்ப பியோரான ஒரு எனர்ஜி, அது கெட்ட விஷயம்லாம் கிடையாது, நல்ல விஷயம்தான். நாமளே நம்மளோட இயலாமைக்காக ஏதோ நேம் பண்ணி அதை நம்ம வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கிறோம். நம்ம அடிப்படையில் நம்மளோட குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட அம்மா அப்பா சுற்றி இருக்கிறவங்களாம் நமக்கு மணி பற்றி என்ன மாதிரி ஒரு விஷயங்களை எஜுகேட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சுட்டு நம்ம அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய விஷயங்கள் உள்ளே மாற்றப்பட வேண்டியிருக்கு. உங்களோட பாஸ்ட் அந்த பிலீஃப் சிஸ்டத்தில் நிறையா சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் மணி ஃப்ளோ ரெகுலராக கரெக்டாக நடக்கும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன, உண்மையிலே சரியான விஷயம் என்ன, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் இப்போ சாதாரண ஒரு மந்த்லி சேலரி வாங்கிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருக்கலாம், என்னால் எப்படி மந்த்லி ஒரு 5 lakhs ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற அந்த ஃபார்முலாவை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த மைண்ட் ஸ்டேட்டே மாறிடும், உங்களோட திங்கிங் ப்ராசஸே மாறிடும், நீங்கள் எப்படி நீங்கள் திங்க் பண்ணணுன்ற அந்த பேட்டர்னே மாறிடும். இப்போ இருக்கிற இந்த மனநிலையே இருக்காது, இப்போ இருக்கிற இந்த பற்றாக்குறை மனநிலையே இருக்காது. பிகாஸ் நானும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச அவுட்கம் வச்சு தான் என்ன ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நானும் கோர்ஸ் படித்து தெரிஞ்சுட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்ளை பண்ணி அதில் வரக்கூடிய அதில் என்ன நடக்குது ஆக்சுவலி அப்படின்றத நல்லா புரிஞ்சு அனுபவமாக எடுத்ததுக்கப்புறம் தான், இப்போ என்னோடய ஃப்ரீக்குவன்ஸிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சம் கிளைண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஆல்ரெடி என் கூட கனெக்ட் ஆனவங்க இருப்பாங்க, என்னோடய மெத்தடாலஜி சில பேருக்கு பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் எல்லாருமே கற்றுக் கொடுத்துட முடியாதுல்ல, ஒரே நபர் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ எனக்கு என்னோடய ஃப்ரீக்குவன்ஸிக்கு மேட்ச் ஆகிற சில ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும், எல்லாருக்கும் எல்லாமும் பிடிச்சிருக்காது, எல்லா வீடியோஸும் எல்லா பார்க்குறாங்க எல்லாருக்குமே பிடிக்குமானா அப்படி இல்லை. அவங்களுக்கு மைண்ட் செட்டப் எப்படி இருக்கோ அந்த ஃப்ரீக்குவன்ஸிக்கு மேட்ச் ஆனவங்களால தான் அவங்கள வந்து டியூன் பண்ண முடியும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரும் எனக்கு மேட்ச் ஆகலை, சில மென்டார்ஸ் மட்டும்தான், என்னோடய மென்டார்ஸ் மட்டும்தான் எனக்கு மேட்ச் ஆனாங்க. அதாவது அவங்களோட கருத்துக்கள் எனக்கு இன்ஸ்பயர் பண்ணிச்சு, அதை நான் ஃபாலோ பண்ணணுன்ற அந்த ஒரு உந்து சக்தி எனக்குள்ளே வந்தது. நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஆனால் அதில் வந்து நிறைய வீடியோஸ் நிறைய பேரை நான் தேடினேன், நிறைய குருமார்களை நான் பார்த்தேன், டெம்பரரியாக நல்லா இருந்தது, பட் பெர்மனெண்ட்டான ஒரு சேஞ்ச் அப்படின்றது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து இல்லாமல் தான் நான் இருந்தேன்.
சமீபமாக தான் என்னோடய மென்டார் வந்து கண்டுபிடிச்சினானு. அவங்க தான் என்னோடய மென்டார். அவங்க கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப கரெக்டாக என்னோடய லைஃப்பில் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களில் இந்த வீடியோவில் வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க என்னோடய ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகிறவங்க யாராவது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய இருக்கிறாங்க, நம்மளோட கிளைண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. உங்களில் இப்போ பணம் பற்றாக்குறையில் இருக்குது, மணி வந்து ஃப்ளோவில் இல்லை, அதையும் தாண்டி மைனஸில் இருக்குது, அதாவது நிறைய லோன் இருக்குது, இப்போ ஹவுஸ் லோன் எடுத்திருப்பீங்க, சம் அதர் பிஸ்னஸ்க்காக லோன் எடுத்திருப்பீங்க, அதை மந்த்லி கரெக்டாக என்னால் வந்து செட்டில் பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்கேன், கமிட்மெண்ட் மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, அதை விட அதிகமாக எனக்கு ஆசைகள் நிறையா இருக்குது, நான் சொந்த வீடு கட்டணும், கார் வாங்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய ஆளாகணுன்ற அந்த தாட் இருக்குது, பட் அதுக்கெல்லாம் மணி இல்லை என்கிட்ட அப்படின்ற மாதிரியான உணர்வோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து சரியான டைம் உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம், பிளைண்டாக வாங்க. நீங்கள் நிறைய விஷயம் கற்றுருக்கலாம், உங்களுக்கு நிறைய கண்டென்ட், நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி நிறைய கோர்ஸ் ஏதாவது எடுத்து படிச்சிருப்பீங்க, இல்லை நீங்களே நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஓகே. இங்கே வர மாதிரி நீங்கள் ஒருவேளை நீங்கள் கோர்ஸ் இங்கே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிளைண்டாக வாங்க. இங்கே என்ன கொடுக்குறனோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா கேரண்டியாக சொல்ல முடியும், 3 to 6 months மேக்ஸிமம் டைம் அவ்வளோதான், 3 months to 6 months உங்களோட வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுங்க, வேறு ஒரு வெர்சனாக நீங்கள் வெளியே தெரிய வருவீங்க. உங்களோட ஃபேமிலியிலே உங்களோட ஜெனரேஷன்லேயே அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சேஞ்சை நீங்கள் பார்க்க முடியும், அந்த மாதிரி ஒரு ஹைக் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோர்ஸ் பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் இருக்குது, அதை நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னா, அஃபிஷியல் நம்பர் அது, அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட நேம் அண்டு எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. தேங்க்யூ ஸோ மச், நம்ம கோர்ஸில் சந்திக்கலாம், நன்றி.